வளர்ந்து வரும் நடிகர்கள்லாம் வந்து ஆசைப்படுறது அந்த தீனிக்காக தான், அந்த ஸ்பேஸு. அது எப்படின்னா மாறியில் சொல்லணும், தனுஷ் சார் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுக்கல, வாழ்க்கை கொடுத்த ஒரு மனுஷன், அதை என்றைக்குமே மறக்க மாட்டேன். பாலாஜி மோகன் சாரையும் சரி, தனுஷ் சாரையும் சரி. ஏன்னா வாயை மூடி பேசவும் ஆரம்பித்தது. நான் எப்பவுமே இந்த ஸ்கிரிப்டு பார்த்து படித்தெல்லாம் எனக்கு பழக்கமே கிடையாது. ஒரு தடவை எனக்கு சொல்லிட்டா போதும், அது மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கும். யார் வந்து கிட்டனாலும் இதை என்ன பண்ணலாம், இதை என்ன பண்ணலாம், இதை என்ன பண்ணலாம், இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இங்கே போகலாமா, இங்கே போகலாமா, இப்படி ஒரு பாடி லாங்குவேஜ்லாம் நானாக தனியாக நடிச்சுக்கிட்டே இருப்பேன். ஸோ அந்த மாதிரி எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி. இப்போ நீங்கள் மாரி படத்தில் பார்த்தீங்கன்னா என்னைய விளையாட விட்டு அவர் பார்த்துருப்பார், தனுஷ் சார். ஆனால் ஓப்பனிங் ஷோ ஆல்பர்ட் தியேட்டரில் அவர், அவங்க ஃபேமிலி, நான் வந்து அப்படியே உட்காந்துருக்கேன். இந்த இடத்துல என்ன பண்ணுவானுங்களோ, கை தட்டுவானுங்களா மாட்டாங்களா அப்படின்னா, அவரே எந்திரிச்சு கை தட்டி ரோபோ பிச்சிட்டிங்க ரோபோ அப்படின்ட்டுருக்காரு. ஸோ அந்த ஒரு ஸ்பேஸ் வந்து எல்லோரும் கொடுப்பாங்களாம் தெரியாது. அதே மாதிரி தலை அஜித்தோட பண்ணும்போதும் சரி, விஸ்வாசத்தில் அவர் கூட நடிக்கும்போதுலாம், ஆ ரோபோஜி என்ன பண்ணுறீங்க வாங்க, ஆ செம்மையாக இருக்குது அப்படிம்பார். அதே மாதிரி என் பொண்ணு, நான் தளபதி கூட புலி பண்ணேன், பட் பாண்டியம்மா வந்து அவங்க ஃபுல்லாக பண்ணாங்க 110 நாள் தளபதி கூட. அந்த ஸ்பேஸ் அவங்க கொடுக்குறாங்கல்ல, அதுக்கே பெரிய சலுகை தான். எனக்கு இப்போ வரையும் ஆண்டவர்கிட்ட நான் அப்பப்போ கேட்குறேன்னா, சார் உங்கள் படத்தில் உங்கள் கூட ஒரே ஒரு காட்சி நடிக்கணும், பண்ணிடலாம் அப்படிம்பார். எனக்கு வந்து அவர் பக்கத்தில் நிற்கணும்லாம் இல்லை, கோடம் பக்கத்தில் ஒரு ஃப்ரேம் இருக்கட்டும், நான் கோயம்புத்தூர் கூட நிற்கிறேன், அப்படி ஓவர்லாப்பில் அப்படி வந்தாலே போதும், அந்த ஃப்ரேமில் ஆண்டவர் கூட இருந்தாலே போதும். ஸோ அது வரும்போது வரட்டும், பட் எப்படி இருந்தாலும் நான் வந்து ஆண்டவருடைய அடிமை, பக்தன், விஸ்வாசி. இல்லை, அது என்னென்னா, அது அவங்களுடைய கதையின் நாயகனாக இருந்தால் பிரச்சனையே கிடையாது, அது கிடையவே கிடையாது, கதையின் நாயகன். அதை தாண்டி நம்ம ஓப்பனிங் ஷாட்லேயே கால் வச்சோடனே 4 பைக்கு பறக்கிறது, 5 சுமோ எரியிறது, இது நமக்கு வேண்டாம். கதையின் நாயகனாக ஒரு கதை கருவுக்குள்ளே நம்ம ஒரு எமோஷ்னலாக ஒரு அழகான ஃபன் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு எமோஷ்னலையும் காமிச்சா அது ஓகே. ஸோ எல்லாருமே அவங்கவுங்க கதைக்களம் தேடி அதற்கான விஷயத்தை பார்க்குறாங்க, அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. உண்மையிலே சொல்லணும்னா நாயசாரை தாண்டிலாம் வேறு யாரும் பண்ணவே முடியாது. ஏன்னா ஒரு காமெடியன் வந்து எப்போ ஒரு மனுஷனை அழுக வைக்கிறானோ அவன்தான் மிகச்சிறந்த காமெடியன். ஏன்னா நம்ம ஒரு காமெடியனாகவே பார்த்துருப்போம், அப்படியே கட் பண்ணால் வந்து ஒரு படத்தில் அப்படியே எமோஷ்னலாக பண்ணியிருப்பார், அதுதான் நாயசார். பேசாமலேயே உடல் மொழியால் சிரிக்க வச்சது வந்து மிஸ்டர் பீம் சொல்லலாம், சார்லி சாப்ளின் சொல்லலாம், தமிழ்நாட்டில் வந்து நாயசார் தான். அவர் வந்து அந்த மகளிர் மட்டும் திரைப்படத்தில் ஒரு டெட் பாடியாக அந்த வயசில் அவ்வளவு சிரிச்சுக்கிட்டே அப்படி நடிச்சிருப்பார், அதெல்லாம் மிகப்பெரிய கலைஞன். அவரையெல்லாம் சொல்கிறதுக்கு நமக்கு வயசும் கிடையாது, தகுதியும் கிடையாது. இல்லை, இன்ன வரையுமே உங்களுக்கு வந்து நேஷனல் அவார்டில் வந்து நகைச்சுவை கலைஞனுக்கான கேட்டகரியே கிடையாதே, இதை நான் வந்து பதிவு பண்ணிடுறேன். ஏன்னா விருந்து கொடுக்கும் கலைஞனுக்கு மருந்து கொடுக்க விருப்பது ஏன், மருந்து கொடுக்கும் கலைஞனுக்கு விருந்து கொடுக்க மறுப்பது ஏன். அந்த விருந்து இந்த வந்து நீங்கள் ப்ராக்கெட் பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்கன்னா விருது, மருந்து கொடுக்கும் கலைஞனுக்கு விருந்து கொடுக்க மறுப்பது ஏன். இன்ன வரைக்கும் வந்து சந்திரபாபு சார்லேருந்து நான் நாட் ஓன்லி தமிழ் இண்டஸ்ட்ரி, தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் எதுவாக வேணாலும் இருக்கட்டும், சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் கொடுக்குறாங்க, ஒரு சவுண்ட் எஃபெக்ட் கொடுக்குறாங்க, சிஜி பண்ணுறவங்களுக்கு கொடுக்குறாங்க,
ஒரு தேசிய விருது வந்து ஏன் ஒரு நகைச்சுவை கலைஞனுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இப்போ முந்தானத்தை பார்த்தது வந்து ஃப்ளைட்டில் வரும்போது, லண்டன்லேருந்து வரும்போது, கடைசி விவசாயி என்ன படங்க. கதை வந்து அப்படி ஒரு செகண்ட் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் போர் அடிக்காமல் நீங்கள் உட்காந்து பார்த்துட்டிங்கன்னா கதை புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்களே ட்ராவல் ஆயிடுவீங்க உள்ளே. அதை விட்டுட்டு டைட்டில் கார்டு போடுறதுக்குள்ளே ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ், ட்ரிங்கிங் இன்ஜி, அதுக்குள்ளே அனுப்பிச்சிட்றேன். ஒன்றும் வேலைக்கு ஆளை கிளம்புமா அப்படின்னா என்ன? தயவுசெய்து உட்காந்து சின்ன பட்ஜெட்டாக இருந்தாலும் பெரிய பட்ஜெட்டாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து படத்தை பாருங்கள். பிடிக்கலைன்னா பிடிக்கலைன்னு சொல்லுங்கள். யூடியூப் எல்லாத்துக்கும் கேட்டுக்கிறேன், பிடிக்கலைன்னா இல்லைங்க இந்த படம் எனக்கு பிடிக்கலை அதுவும் விடுங்க. அதை கழுவி கழுவி ஊற்றுறது, டைரக்டரை திட்டுறது, நடிகரை திட்டுறது, ப்ரொடியூசரை திட்டுறது அது வேண்டாம். முதல்ல எல்லா யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். இந்த படம் வந்து கொடை திரைப்படத்தினுடைய இயக்குனர் செல்வம் ராஜசெல்வம் அவர்கள், அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அண்ட் மியூசிக் வந்து டிபியூ பண்ணியிருக்காரு, எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு, அதை நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் 10ஆம் தேதி. அதே மாதிரி உள்ளே இருக்கிற எல்லா டெக்னீஷியனுமே வந்து எல்லாம் பெரிய பெரிய டெக்னீஷியன் தான். கேமராமேனாக இருக்கட்டும், ஃபைட் மாஸ்டராக இருக்கட்டும், டான்ஸ் மாஸ்டராக இருக்கட்டும், நடித்த நடிகர்களாக இருக்கட்டும், சிங்கர் மனோ சார்லேருந்து சரண் சார்லேருந்து எல்லோருமே பாடியிருக்காங்க. உள்ளே நடித்தவங்களும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எம்எஸ் பாஸ்கர் சாரு, மாரிமுத்து சார், இந்த மாதிரி நிறைய உள்ள அப்பா சிங்கமுத்தண்ணனே பண்ணியிருக்காரு கெஸ்ட்ரோலாக. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மாதிரியான ஒரு திரைப்படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். நான் எடுத்துக்கிற கேரக்டர் எப்படின்னா, நம்ம எப்பயுமே வந்து களிமண் தான். இயக்குனர் எப்படி பிடிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்குவோம், அவ்வளோதான். உங்களுக்கு வந்து அப்பாவாக வேணுமா, சித்தப்பாவாக வேணுமா, வந்து அண்ணனாக வேணுமா, தம்பியாக வேணுமா, இல்லை மாமாவாக வேணுமா, எப்படி வேணாலும். ஸோ எனக்கு வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன்னா டெல்லி கணேஷ் சார் சொல்லலாம், வி கே ராமசாமி சார், அந்த மாதிரி அவங்கள தான் நான் இன்ஸ்பிரேஷனாக எடுத்திருக்கேன். ஸோ அதனால் எந்த கதாபாத்திரமாக இருந்தாலும் எனக்கு பொருந்துகிற கதாபாத்திரமாக இருந்தால் நான் எதுனாலும் பண்ணிடுறது. ஸோ முதல்ல இந்த கொடை டீமுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. தம்பி எக்ஸலண்ட் டான்ஸ் பின்னி எடுத்திருக்காரு ஹீரோ.